துலாம் ராசி நேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எது நடந்தே தீரும், அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பாக இந்த ஜூலை மாதம் 4ஆம் தேதி முதல் முக்கிய கிரகமான புதன் தனது சொந்த ராசியான மிதுன ராசியை விட்டு பகை ராசியான கடக ராசிக்கு பயிற்சியாகின்றாருங்க. இதன் காரணமாக துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவியர், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கிறது என்பது குறித்தான ஒரு முழுமையான பதிவை தான் இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். அந்த வகையில் புதனை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தனது சொந்த ராசியான மிதுன ராசியை விட்டு கடக ராசிக்கு பயிற்சி ஆகின்றாருங்க. இதனால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை துலாம் ராசி நேயர்கள் சந்திக்க நேரிடும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னர் புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதனை பொறுத்த வரைக்கும் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகின்றார். அறிவால் எதிரிகளை பந்தாடும் ஒரு வீரியத்தை தருகின்றார். இது மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள் நட்பை கொண்டாடுபவர் என்பதன் காரணமாக காலச்சக்கரத்தின் 3 மற்றும் 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. குரு ஜாதகத்தில் ஒரு நல்ல அமைப்புல இருந்தால் கல்வி கல்லாமல் பாடம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவர்களிடமிருந்து தான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாருங்க. புதனுடைய வலிமையை தெரிந்து கொண்டால் நாம் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் ஒரு வழியும் கிடைக்கும் என கூறப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இத்தனை நுட்ப அறிவை தரக்கூடியவர் புதன் அறிவு சுட தருவதிலும் வல்லவராக திகழக்கூடியவர். அதாவது ஒருவருடைய ஜாதகத்திலும் வாழ்விலும் படிப்பு என்பது 2ஆம் பாவம். இந்த 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது, 4ஆம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது, 5ஆம் பாவம் மேற்கல்வியையும், 9ஆம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்று கூறப்படுகின்றது. ஒரு வழித்தில் இந்த புதன் கேட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, புதன் கேட்டால் மனநல பாதிப்பு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்புல அதிகமான வியர்வை, ஆண் மலட்டுத்தன்மை, அவ்வப்போது தலைச்சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் என்பது புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு. புதன் கேதுவோடு சேரும்போது மனநிலை பாதிப்பு ஏற்படுங்க. சுக்கரனோடு சேரும்போது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது உண்டு. சந்திரனோடு சேர்ந்து கெட்டுவிட்டால் மனதில் எப்போதுமே கேது ஒன்றை ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டு செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களுடைய மனதை வாட்டும். செவ்வாயோடு சேரும்போது நரம்பு தளர்ச்சியும் தலைவலியும் மனக்குழப்பமும் ஏற்படுங்க. சூரியனோடு சேரும்போது தலையில் உள்ள மூளை நரம்புகள் என்பது பாதிக்கும். சனியோடு சேர்கின்ற போது எதிர்ப்பு சக்திகள் குறைவு என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றதுங்க. புதனை பொறுத்த வரைக்கும் 12 பாவங்களில் ஒவ்வொரு பாவகத்தை சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, துலாம் ராசினியர்களுக்கு 12 பாவங்களில் புதன் 1ஆம் இடத்துல இருக்கார். புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வி 2ஆம் இடத்துல இருக்க, இனிமையான சபை இன்மைக்கு மயக்கும் ஒரு பேச்சு 3ஆம் இடத்துல, கஞ்சத்தன்மையையும் ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் ஒரு தன்மையும் 4ஆம் இடத்துல, உயர்கல்வி, பூர்வீக சொத்துக்கள் 5ஆம் இடத்துல இருக்க, தாய்மாமனுக்கு சொந்தங்களும் 6ஆம் இடத்துல, மனைவி வேலையில் தடைபெறும் 7ஆம் இடம், நல்ல மனைவி, மனைவின் மூலம் செல்வம் 8ல் இருக்க, தீக்காயுள், நல்ல மக்கள் பேர் 9ஆம் இடத்துல இருக்க, இசையும் ஆர்வமும் கலைகளில் நாட்டமும் உண்டாகும், 10ஆம் இடத்துல இருக்க, பேராசிரியை, நல்ல ஒரு உத்தியோகம், 11ஆம் இடத்துல இருக்க, லாபமும் செல்வமும் உண்டாகும், 12ல் இருக்க, தர்மசிந்தனை என்பதற்கும் சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் உபாதைகளில் ஒரு சில பிரச்சனைகள் என்பது ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது, புதனுக்குரிய ஒரு தானியம் பச்சை பயிறு, மலர், மென்காந்தர், ஆயிரியம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்கள் புதனுக்கு உரியவை. சுப கிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணுமற்ற ஒரு அளித்தன்மையை உடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடல் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது, உலோகங்களில் பித்தளையை குறிப்பதும் புதன். மொழிகளில் தமிழையும் கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை. புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கள், புதனுக்குரிய தீபம் கற்பூரம், புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. அது மட்டுமல்லாது புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால்
தோஷங்கள் கழியும், சுவைகளில் ஓர்ப்பு சுவையும், பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாத நாடியாகவும் திகழக்கூடியவர், வடக்கு திசைக்குரியவர், மகாவிஷ்ணு ஆதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் ஒரு மாத காலம் இருப்பாருங்க. உபய ராசிகளான கிரகணத்திற்கும் கன்னிக்கும் உரியவர், தாம சமணம் முகுந்தவராக இருப்பவர். கன்னி ராசியில் உச்சமடையும் போது புதன், மீன ராசியில் நீச்சமடைகின்றார். ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியும் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். புதன் திசை முழுவதும் முன்னேற்ற நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. இப்படிப்பட்ட புதன் பத்திர யோகம் தருவதில் வல்லவராக திகழக்கூடியவர். அதாவது பஞ்ச மகா புருஷ யோகம் என்று சொல்லக்கூடிய 5 யோகங்களை சொல்வார்கள். அதிலே ஒரு யோகம்தான் இந்த பத்திர யோகம். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கு செவ்வந்தனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டுங்க. இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும்போது மிகப்பெரிய ஒரு நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் என்பது மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். நிறைய சம்பாதிப்பார்கள் பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக. அதிக வருமானத்தை பெறுகின்ற ஒரு வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் என்பது கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியுங்க. இப்படிப்பட்ட புதன் பகவான் துலாம் ராசி நேர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றார், அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தமிழ் மாதமான ஆனி 19ஆம் தேதியும் ஆங்கில மாதமான ஜூலை 4ஆம் தேதி முதல் இந்த புதன் கடகராசிக்கு செல்கின்றாருங்க. உங்களுடைய ராசிக்கு 9 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்போது சரிந்து கிடந்த தொழில் சகஜ நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய இருக்குதுங்க. அது மட்டுமல்லாது நல்ல சம்பவங்கள் என்பது இல்லத்தில் நடைபெற இருக்குதுங்க. குறிப்பாக திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசி நேயர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல வரன் அமையவிருக்கின்றது. இருந்தாலும் கூட வரனை நிச்சயப்படுத்துவதற்கு முன்னர் அந்த வரனை பற்றி தீவிர விசாரித்து அதற்கு பிறகு நிச்சயிப்பது என்பது மிகவும் நல்லது. வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் வெற்றி பெற இருக்குதுங்க. பணி ஓய்விற்கு பிறகும் சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு என்பது கிடைத்து பல பிரச்சனைகளிலிருந்து விடுபட இருக்கீங்க. அது மட்டுமல்லாது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக ரீதியான சில சலுகைகள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டம் அமைய இருக்குதுங்க. தொழில் நடத்துபவர்கள் புதிய கூட்டாளிகளை இணைத்து கொண்டு லாபம் குவிக்க வழிவகுத்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த காலகட்டம் அமைய இருக்கிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுகின்றது. துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புமிக்க உதவிகள் உங்களுடைய வாரத்தில் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. வியாபாரம் தொழில் புரிபவர்கள் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைய இருக்கீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. கலைஞர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர இருக்குதுங்க. மாணவ மாணவிகளுக்கு கல்வி முன்னேற்றம் கருதி அடுத்த முயற்சிகள் பலன் தரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் அமைஞ்சிருக்கிறது. பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் என்பது சீராகுங்க. அருகில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கலைஞர் அதேமாதிரி சேமிப்புகளில் ஈடுபடுவதற்கான ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது அவற்றில் வெற்றி கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறு என்பது அதிகம் இருக்குதுங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்காரர்கள் உள்ள பெருமாள் ஆலயம் சனிக்கிழமைகளை சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட நிச்சயமாக நல்லது நடக்குங்க. அது மட்டுமல்லாமல் குல தெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு செயலையும் தொடங்குங்க. நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் நல்லதெல்லாம் நடக்க வீடியோ கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.